வணக்கம் அனிதா. அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு நாள் காரணமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார். திருவனந்தபுரத்தில் இருந்து விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு குடியரசுத் தலைவர் வருகிறார். அங்கிருந்து கார் மூலம் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு தலைவத்திற்கு செல்கிறார். பின்னர் தனி படகு மூலம் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் குடியரசு விவேகானந்தர் மண்டபத்தை குடியரசுத் தலைவர் பார்வையிடுகிறார். அதன் பின்பு திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பின்னர் படகு மூலம் பதவி திரும்பும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து கார் மூலம் விவேகானந்த கேந்திர வளாகத்தில் உள்ள ராமாயண புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுகிறார். மேலும் அங்குள்ள பாரத மாதா கோயிலில் வந்து தரிசனமானது செய்ய இருக்கிறார். மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரத்திற்கு செல்ல இருக்கிறார். நாளை குடியரசுத் தலைவர் வருகின்ற சாலையில வந்து இன்றைய தினமே போலீசார் வந்து வாகன ஒத்திகைகள் வந்து நடத்தினர். மேலும் அப்பகுதி முழுவதுமே வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து பரிசோதனை செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது இந்த குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 1500 மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த நிலையில வந்து கன்னியாகுமரி முழுவதுமே வந்து ட்ரோன் பறக்க இன்று மற்றும் நாளை வந்து ட்ரோன் பறக்க மாவட்ட காவல்துறை சார்பில் வந்து அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1500 போலீசார் மற்றும் 4 எஸ்பிக்கள், 5 ஏடிஎஸ்பிகள், 10 டிஎஸ்பிகள் தலைமையில வந்து தொடர்ந்து இந்த குடியரசுத் தலைவர் வரக்கூடிய இடங்களில் வந்து பார்வையிட்டு வராங்க. குறிப்பா இந்த 5 அடுக்கு போலி பாதுகாப்பானது வந்து கன்னியாகுமரி முழுவதும் போடப்பட்டுள்ளது. நாளைய தினம் குடியரசுத் தலைவர் வருவதை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழக கவர்னர் வந்து கன்னியாகுமரி இன்று மாலை கன்னியாகுமரி வருவதாக இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இரவு வந்து தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய இருக்கிறார்.